முதல் ஒருநாள் போட்டியில் வெற்றியை தவறவிட்டதற்கு இரண்டாவது ஓடிஐ மேட்சில் பழிக்கு பழி தீர்த்த இந்திய அணி. யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு சம்பவத்தை செய்த ரிஷப் பந்த் 50 ஓவர் மேட்சை வெறும் 6 பந்தில் முடித்துவிட்ட இந்திய அணி. தொடங்கிய உடனே முடிவுக்கு வந்த இரண்டாவது ஒருநாள் போட்டி, அதாவது இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் நடந்து வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் முதல் ஒருநாள் போட்டி சமனில் முடிவடைந்தது. அதில் 231 ரன்கள் இலக்கை துரத்திய இந்திய அணி ஒரு கட்டத்தில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 130 ரன்கள் எடுத்து வலுவான நிலையிலும் இருந்தது. ஆனால் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் கடைசி நேரத்தில் அபாரமாக செயல்பட்டு இந்திய அணியை 230 ரன்களில் ஆட்டமிழக்க செய்து போட்டியை சமனில் முடித்தனர். இந்திய அணியின் 9 விக்கெட்டுகளை சுழற்பந்து வீச்சாளர்களே எடுத்திருந்தனர். இதனால் இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக தங்களது வியூகங்களை மாற்றியமைப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றனர். அதேவேளையில் பேட்டிங்கை பலப்படுத்தும் வகையில் சுழற்பந்து வீச்சுக்கு எதிராக தாக்குதல் ஆட்டம் மேற்கொள்ளக்கூடிய ரிஷப் பந்த் மற்றும் ரியான் பராக் ஆகிய இருவரில் யாரேனும் ஒருவராவது இன்று விளையாடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இது நிகழ்ந்தால் வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் லெவனிலிருந்து நீக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பேட்டிங்கில் சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் ஆகியோர் பொறுப்புடன் விளையாடினால் இன்றைய போட்டியில் வெற்றியை வசப்படுத்திவிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெறும் இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம்அப் மேட்ச் ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இலங்கை அணியோ முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய அபிஸ்கா ஃபெர்னாண்டோ, அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அசலங்கா மற்றும் சமர விக்ரமா உள்ளிட்ட இலங்கை பேட்ஸ்மேன்களின் அதிரடியால் 50 ஓவர்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 248 ரன்கள் குவித்திருந்தது இலங்கை அணி. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மா சூப்பராக விளையாடி 97 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் உள்ளிட்டோரும் சிறப்பாக விளையாட, இதனால் ஒரு சமயத்தில் கடைசி 9 ஓவருக்கு வெறும் 30 ரன்கள் எடுத்தாலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தபோது நம்ம ரிஷப் பந்த் களமிறங்கி ஒரே ஓவரில் 4 சிக்ஸர் மற்றும் 2 பவுண்டரிகளை பறக்கவிட்டு அந்த 6 பந்தில் மொத்த மேட்சையும் முடித்துவிட்டார் ரிஷப் பந்த். ஆக மொத்தம் முதல் போட்டியில் வெற்றியை தவறவிட்ட இந்திய அணி அதற்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாகவே இப்படி ஒரு அதிரிபொதிரியான வெற்றியை பெற்றுள்ளது என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.